ஆட்டோ கட்டணம் அமல்படுத்தப்பட்ட பின்னரும் ஓட்டுநர்களும் பயணிகளும் தலைநகர் சென்னையில் பெரிதும் அல்லல் பட்டு வருகின்றனர். சென்னை போன்ற பெருநகரங்களில் ஆட்டோ பயணம் அத்தியாவசமாகிவிட்டது. தொலைதூர பயணம், அலுவலக பணி, மருத்துவ பணி என்று எப்போதாவது மட்டுமல்ல எப்போதுமே ஆட்டோக்களின் தேவை அவசியமாகிவிட்டது. தேவை இருந்தாலும் அதன் கட்டணம் தலையை கிருகிருக்கவே வைக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சென்னையில் ஆட்டோ கட்டணம் அமல்படுத்தப்பட்டது. மீட்டர் பொருத்துவதும் கட்டாயமாக்கப்பட்டது. ஆனாலும் அவதி தீரவில்லை என்று பயணிகள் விரக்தி கொள்கின்றனர். பீப்புள்ஸ் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை, எந்த ஒரு செக்ஷன்லையும் மீட்டர் வந்து அவங்க போட மாட்டாங்க. எல்லாமே டிமாண்டிங் தான், ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் தான் அவங்க பண்ணுறாங்க. அது பீப்புள்ஸ் வந்து நம்ம மாதிரி பப்ளிக் வந்து கன்வீனியன்ட்டே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பிளேஸும் எமர்ஜென்சியாக நம்ம போகும்போது இந்த ப்ரைஸ் கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து கட்டுப்படியாகும். கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கவர்மெண்ட்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறாங்க, பட் அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஒரு எமர்ஜென்சியாக போகிறோம், போகும்போது நம்ம கமிட்மெண்ட் என்னவோ அதை முடிச்சுக்கிறது தான் நம்ம பார்ப்போம். தவிர அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு இருக்கிறது நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ இது எப்போ ரெகுலைஸ் ஆகுன்றது தெரியல. ஏன்னா கவர்மெண்ட் சிவியர் ஆக்ஷன் எடுத்தால் தான் இது ரெகுலைஸ் ஆகும். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விலைவாசி, அவ்வப்போது அமல்படுத்தப்படும் எரிபொருள் விலை உயர்வு போன்றவற்றால் தங்களுக்கு கட்டுப்படியாவதில்லை என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் புலம்புகின்றனர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆட்டோ மீட்டர் போட்டு ஓட சொல்றதுனால அவங்க சும்மா பக்கத்துலலாம் போயிட்டு 25 ரூபா கொடுத்து சுலபமாக அறிகிறாங்க. இருக்கிற டிராஃபிக்கு ஒரு சவாரி 25 ரூபா சவாரி போனால் 50 ரூபா எம்டியாக தான் சுற்றினு வரோம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றினு வரோம். இல்லைனா மீட்டர் எங்களுக்கு ஏற்றி கொடுத்து சொல்லுங்க. மீட்டர் போடாமல் பொதி மூட்டை போல் பயணிகளை சுமந்து செல்லும் ஷேர் ஆட்டோக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. மீட்டர் போட்டு ஓட்டினா கட்டுப்படியாகும். ஆனால் அரசாங்கம் சட்டவிரோதமாக ஓடுற டாடா மேஜிக்கும் அவே ஆட்டோவையும் தனியார் வண்டி அதை முறைப்படுத்தினால் எங்கே போனாலும் சவாரி கிடைக்கும், நஷ்டம் வராது. இதனால தான் தொழிலாளி அறியாமல் டிமாண்ட் பண்ணுறான், அநியாயமாக 2600 ரூபா ஃபைன் போடுறாங்க. அவங்கள அட்வைஸ் பண்ணி இந்த வாகனங்களை முறைப்படுத்தினா ஆட்டோ தொழில் நல்ல தொழிலாக இருக்கும். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்தினாலும் மீட்டர் வேண்டாம் என்று கூறி பேரம் பேசும் பயணிகள் இருப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறினர். குடும்பத்தில் வந்து 4 பேர் ஏறிட்டு எவ்வளோ கேட்குறீங்கன்னு கேட்குறா. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன சொன்னாலும் முதல் வந்து எவ்வளோ பேசுகிறீங்க எவ்வளோ தாரியம்னு கேட்குறா பொதுமக்கள். மீட்டர் போடுங்க, நாங்கள் 3 பேர் இருக்கோம்னு சொல்கிற பாயிண்டே இல்லை. வர்றாங்கள அந்த பாயிண்ட்டுக்கு வர்றது சான்ஸ் இல்லை பொதுமக்கள். இதுபோன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஆட்டோக்களை தவிர்த்து கால் டாக்ஸிகளை அழைக்கலாம் என்று நினைப்பவர்களும் பெருகிவிட்டனர். ஆட்டோலாம் மீட்டர் போட்டு ஓட்டணும் கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. பழையபடி ரூல் இல்லாதப்போ எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களோ அவ்வளோ தான் வாங்குறாங்க. மீட்டருக்கு மேலே 10-20 தான் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அதனால இப்போ மக்கள்லாம் கால் டாக்ஸி அந்த மாதிரி இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தலைநகர் சென்னையில் ஆட்டோ பிரச்சினைக்கு தீர்வுதான் என்ன, நிரந்தர தீர்வை தர முடியாவிட்டாலும் தெற்கு ரயில்வேயின் முயற்சியை வரவேற்கலாம். சென்னை சென்ட்ரலை தொடர்ந்து சென்னை எழும்பூரில் ப்ரீபெய்ட் ஆட்டோக்களை தெற்கு ரயில்வே, சென்னை போலீசார், ஆட்டோ சங்கம் இணைந்து உருவாக்கியுள்ளது. ஆட்டோவில் தொலைந்து போகும் பொருட்களுக்கு உத்தரவாதம், பயண கட்டணத்தை முன்கூட்டியே செலுத்திவிடலாம் என்று இந்த திட்டம் பயனுள்ளதாகவே இருக்கிறது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து இன்றைக்கி வந்து ப்ரீபெய்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பப்ளிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீபெய்ட் திட்டம் வந்து இப்போ பயணியாளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் நிர்ணயித்த ரேட்டு பிரகாரம் தான் அது போகுது. 12 கிலோமீட்டர்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. பயணிகள் வந்து எந்த கவலை இல்லாமல் இதில் பயணிக்கலாம். இதுபோன்ற ப்ரீபெய்ட் ஆட்டோக்களை பேருந்து நிலையங்கள், புறநகர் ரயில் நிலையங்கள் என்று பல்வேறு இடங்களில் அமைத்தால் தலைநகர் சென்னையில் ஆட்டோ பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.